ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பத்தொன்பது நாட்களுக்கான நம்முடைய நீட் கேள்விகளை பார்க்கலாம். ஸோ இதில் முதல் கேள்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்றது ஒரு மதிப்புக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சுய மின் தூண்டலின் பரிமாண வாய்ப்பாடு. ஸோ கேள்வி என்னன்னா, சுய மின் தூண்டலின் பரிமாண வாய்ப்பாடு, இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லை சுய மின் தூண்டல் அப்படின்னா என்னன்னு நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பல்ப் எரிய வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சுவிட்ச், நம்ம போர்டில் சுவிட்ச் இருக்கு, ஓகேவா? நீங்கள் வந்து சுவிட்ச் போட்டோன்னா ஒரு பல்ப் வந்து எரிய போகுது, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு, சுவிட்ச் போட்டால் பல்ப் எரிய போகுது. நடுவில் வந்து ஒரு காயில் கொண்டு வந்து வைக்கலாம், ஒரு சுருளை கம்பிகள் காயில்னு, ஸ்ப்ரிங் சர்க்கிள் ஸ்ப்ரிங் காயில் மாதிரி இப்படி கொண்டாந்து இங்கே வைக்கிறோம். வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கரண்ட், இந்த சுவிட்ச் போட்டால் உடனே ஒளி எரியுது பார்த்தியா, அது வந்துட்டு மாறுபட்டு என்ன ஆகுனா, இந்த லைட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? ஒளிர்றதுக்கு. ஏன்னா இந்த கரண்ட் இந்த காயில் வழியாக போகுது, நான் புதுசாக அந்த காயில தான் உள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், ஓகேவா? அதனால ஒரு மாற்றம் அடையுது. அப்போ அந்த காயிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இங்கிருந்து போயிட்டே இருக்கு, ஓகேவா? தொடர்ந்து கரண்ட் சர்க்கிள்குள்ள போயிட்டே இருக்கும். தொடர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப அது காயிலுக்குள்ள போறப்ப என்னன்னா, அது வந்து ஒரு காயிலும் ஒரு இரும்போ இல்லைனா வந்து ஒரு ஒரு காப்பரோ தான் இருக்க போகுது. அது வந்து என்ன பண்ணா, ஒரு மின் புலத்தையும் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஒரு காந்த புலமும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும், ஓகேவா? ரெண்டு புலங்களும் இருக்கும். ஸோ நாம என்ன நடக்குது, கரண்ட் தொடர்ந்து போக போக கரண்ட் உள்ள போறதுக்கான அளவும் அதிகரிக்க போகுது, ஓகேவா? உதாரணத்துக்கு இது 1 ஆம்பியர் லைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 ஆம்பியர் கரண்ட் ஒரு யூனிட் கரண்ட் வரைக்கும் வாங்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த அது தொடர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இதுல வந்துட்டு என்னன்னா, உனக்கு மின் பாயங்கள் ஏற்படும், மேக்னெட்டிக் இல்லை மின் பாயம்னா எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ஏற்படும். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால காந்தப்புலமும் ஏற்படும், காந்த பாயங்களும் ஏற்படும். அந்த லைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அதை மாத்துறத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ஆகும்னா, இந்த காயில் இருக்கு இல்லையா, இது வந்து இஎம்எஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கும். அந்த இஎம்எஃப் என்ன பண்ணும்னா, இந்த அதிகரிக்கிற அந்த மின் பாயங்களை இல்லை காந்த பாயங்களை கண்ட்ரோல் பண்ணி சீரா வச்சுக்கும். அதுதான் அதோடைய வேலை, ஓகேவா? ஸோ இந்த காயில் கரண்ட் ஒரு ஒயருக்குள்ள போதுன்னா நம்ம என்ன பார்த்தோம், அதுக்குள்ள ஒரு மின்புலம் உருவாகும்னு பார்த்தோம், அது செங்குத்தான திசையில இருக்கும்னு பார்த்தோம். காந்தப்புலமும் உருவாகும். இந்த மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி நம்ம 12ஆம் வகுப்பு முதல் படத்துல பார்த்துருப்போம். 3வது படத்துல இந்த காந்தப்புலத்தை பத்தி நம்ம பார்ப்போம். அங்கதான் தெளிவா சொல்லுவாங்க ரெண்டு விதமான புலங்கள் வந்து உருவாகும் அப்படின்ட்டு. முதல் படத்துல நம்ம ஒன்று பத்தி தான் பேசியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு விதமான புலங்கள் இருக்கிறப்ப வந்துட்டு என்ன பண்ணும், அதுவும் ஒரு உள்ள ஒரு 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 தூண்டலை ஏற்படும், ஒரு 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 மின் வந்து உருவாக்க முயற்சி பண்ணும். அந்த கோடுகள் மாறிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம வந்து இனிமேல் வோல்டேஜ்னு கூப்பிட போறோம். ஏன்னா வோல்டேஜ் தான் வந்து மின்ல வந்து மாற்றம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறப்ப அதை நம்ம வோல்டேஜ்னு கூப்பிட போறோம். அந்த வோல்டேஜ்க்கு பேர் தான் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாற்றம் இங்க நடக்குது பாத்தியா, சுய தூண்டல். ஏன்னா இவன் இந்த காயில் தன்னைத்தானே ஒரு வோல்டேஜ் கிரியேட் பண்றான். அவன் என்ன பண்றான், நீ வெளியில இருந்து எவ்வளவு கரண்ட் வேணாலும் கொடு, எனக்கு தப்பு கிடையாது, ஆனா நான் வந்து இதுக்கு சீரான கரண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இது வரைக்கும் கரண்ட் முன்ன பின்ன வந்தாலுமே இந்த காயில தாண்டி வர்றப்ப இந்த கரண்ட் வந்துட்டு சீரா வந்து நமக்கு போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து செல்ஃப் இண்டக்ஷன் இல்லை சுய மின் தூண்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அடிப்படை தான் வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும், இண்டக்ஷன் மோட்டார்களா இருக்கட்டும், அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. ஸோ இப்ப நம்ம கேள்விக்கு வரும், உங்களுக்கு இண்டக்ஷன்ஸ்னா என்னன்னு விளக்கிட்டேன், ஓகேவா? புதுசாக ஊர்ல ஒரு காயில இன்ட்ரடியூஸ் பண்றேன், அந்த காயில் என்ன பண்ணுதுன்னா ஒரு புலத்தை கிரியேட் பண்ணது, அதுல மின்பாயம் வந்து காந்த பாயமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கரண்ட் தொடர்ந்து உள்ள போயிட்டு இருக்கிறதுனால அந்த மாற்றம் வந்து இன்னொரு வோல்டேஜை உள்ள கிரியேட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு உள்ள வர கரண்ட் மாறிட்டே இருக்கிறதுனால கரண்ட் மாறுறப்ப வோல்டேஜும் மாறும். அதான் ஓம்ஸ் லாவுடைய மதிப்பை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வோல்டேஜுக்கு பேர் தான் இஎம்எஃப்னு சொல்றாங்க. இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும், உள்ள வர்றத கண்ட்ரோல் பண்ணி சரியான சீரான ஒரு கரண்ட்டை வந்து லைட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இஇஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடி. இது வந்து இஎம்எஃப்க்கும் இண்டக்ஷனுக்கும், இஎம்எஃப்க்கும் சுய மின் தூண்டலுக்குமான உறவு. இப்போ எனக்கு சுய மின் தூண்டல் தான் வேணும், இப்போ எல் தான் வேணும். அப்போ அந்த டிடி டிஐ பை டிடியை இந்த பக்கம் கொண்டு வந்துப்போ, எல் இஸ் இக்குவல் டு இ பெருக்கல் டிடி பை டிஐன்னு வரும். ஏன்னா டிடி இந்த பக்கம் வகுத்தில் இருக்கு, அது இங்கே ஃபர்ஸ்ட் போயிடும், பெருக்கல் இருந்து அது கீழே போயிடும்,
இப்போ இயோடைய மதிப்பு, இன்றது இஎம்எஃப், இஎம்எஃப் என்னன்னா டபிள்யூ பை கியூ. ஓகேவா? ஒரு சார்ஜை, ஒரு 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 சார்ஜை நகர்த்துறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய வேலை தான் வந்து டபிள்யூ பை கியூ அப்படின்றோம். அப்போ இந்த இக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டபிள்யூ பை கியூன்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிடி பை டிஐ, மறுபடியும் டபிள்யூன்றது நம்மளுடைய வேலையை கொடுக்குது. வேலைக்கு ஃபார்முலா வந்து எஃப் பெருக்கல் டி, நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாவும் போடுவோம், எஃப் பெருக்கல் டி பை கியூ டாட் டிடி பை டிஐ. எஃப்ன்றது விசை, விசைக்கு நம்ம லட்சம் ரூபா பத்தாச்சு அந்த ஃபார்முலாவை, எம்எல் ஸ்கொயர் எம்எல் டி பவர் மைனஸ் டூ. டியோடது தொலைவை குறிக்குது, அது எல்லு. கியூன்றது சார்ஜ் குறிக்குது, அது வந்து ஏ. மறுபடியும் டிடியில் டி வந்து காலத்தை குறிக்குது, அதுக்கு டிஏ. ஐ வந்து மறுபடியும் மின்னை குறிக்குது, கரண்ட்டை குறிக்கிறதுனால ஏனை போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம கேல்குலேஷன், இப்போ எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணலாம். எம் இங்கே மட்டும்தான் இருக்குது, ஸோ எம். எல் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இங்கே இல்லை, ஸோ எல் ஸ்கொயர் இருக்கும். டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு இருக்குது, இங்கே ஒரு ஒன்று இருக்குது, ஸோ மைனஸ் ஒன்று. கீழே பார்த்தீங்கன்னா ஏஏ இருக்குது, ஏ ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இது மேலே போச்சுன்னா, ஏ ஸ்கொயர் மேலே போச்சுன்னா எம், ஏ பவர் மைனஸ் ரெண்டு, எல் பவர் ரெண்டு, டி பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும். இதுக்கான பதில் மாதிரி நமக்கு இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எம் ஏ பவர் மைனஸ் ரெண்டு பர் இங்கே இருக்குது, ஓகேவா? டி பவர் மைனஸ் ஒன், ஏ எல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கான பதிலாக இருக்க போகுது. இப்போ இதை முதல்ல படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கு. மூணாவது படம் 12th லெசனில் இருக்கும், சாரி 12th 12th மூணாவது படத்தில் இருக்க போகுது, ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா அங்கேயே நீங்கள் படிப்பீங்க மூணாம் லெசன் வர்றப்ப. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. காயில், நம்ம மோட்டரில் காயில் கட்டுறது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸை சார்ந்து தான் வேலை செய்ய போகுது. சுய மின் தூண்டல், அது வந்து வெளியிலேருந்து கரண்ட் எவ்வளோ அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இதுக்கு வந்து சீரான கரண்ட்டை வந்து கொடுக்கறது தான் அதோடைய வேலையாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 37வது கேள்வியில் வந்து விளக்குறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு. ஓகேவா? ஒரு பொருள் வந்துட்டு கோணம், கோணம்னா நான் உங்களுக்கு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டு இருக்கு, ஓகேவா? அதோடைய உந்தம், அது எவ்வளவு வேகமாகவோ, எவ்வளவு வேகம் பெருக்கல் அதோடைய நிறை, ஓகேவா? எவ்வளவு பெருசா இருக்கு, அது எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குது நிறையை பொறுத்து அப்படின்றத காட்டுறது தான் உந்தம் அப்படின்னு சொல்லி படிப்போம். நம்ம ரெண்டாவது லெசன் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், அந்த வீடியோவையும் நம்ம கடைசி பகுதியில் போட்டிருப்போம். செகண்ட் லெசன் கடைசியாக இந்த ஃபார்முலாஸ்லாம் வரும். இதில் கோண உந்தமுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐ பெருக்கல் ஒமேகான்னு படிச்சிருப்போம். இப்போ ஐன்றது பார்த்தீங்கன்னா நிலைமம், இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஒமேகான்றது உங்களுடைய திசைவேகம் பை ஆரம், திசைவேகம்ன்றது இங்கேருந்து எவ்வளோ வேகத்தில் நீ போயிட்டு இருக்கிற, இந்த மையத்திலிருந்து எவ்வளோ தொலைவில் நீ இருக்க அப்படின்றத காட்டுறது. ஸோ ஒமேகாவோட ஃபார்முலா வந்து வி பை ஆர். நிலைமத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம், எம் ஆர் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து இங்கே போடலாம். எல் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர், நமக்கு வி பை ஆர் இருக்கா, ஆரும் இங்கே ஒரு ஆரும் அடிச்சிடலாம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு எம் ஆர்னு இருக்கும், சரியா? இந்த எம் வியும் பெருக்கணும்னா என்ன வரும், பி உந்தம், சாதாரண உந்தம் வரும். சாதாரண உந்தத்துக்கு நேர்கோட்டு உந்தத்துக்கான ஃபார்முலா தான் எம் பெருக்கல் வி. அப்போ கோண உந்தம் எப்படி இருக்குன்னா, நேர்கோட்டு உந்தம் பெருக்கல் மையத்துல இருந்து அது எவ்வளவு தொலைவுல அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மதிப்பு. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம வச்சு போடலாம், ஓகே? இந்த ஃபார்முலாவை எடுத்து போட்டோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு பி, இல்லைனா பி இன்டு ஆர். நமக்கு பியோட மதிப்பு நேர்கோட்டு வந்ததுக்கான மதிப்பு எம் வி. அப்ப எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் எம் வி, இல்லை வி எம் ஆர், இங்க இருக்கு பாரு இந்த மதிப்பு வந்துச்சு. இதுல நீ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான், ஆர மையப்புள்ளியில இருந்து எவ்வளவு தொலைவுல இருக்குன்ட்டு, அப்ப அது நீளத்தை காட்டுது. இப்ப எல் போட்டுக்கலாம், எம்ன்றது நிறைதான், வின்றது திசைவேகம். திசைவேகம்ன்றது என்ன, இடப்பெயர்ச்சி பை காலம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஓகேவா? அது டின்னு போட்டுக்கலாம், இல்லை நீ எஸ்ன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ் பை டீன் போ, எஸ் பை டீன் போட்டுக்கலாம். எல் எம் இடப்பெயர்ச்சியில் குறைந்தபட்ச தூரம் தானே, இப்போ நேரத்தை எல்லில் தான் அளக்க போகிறோம், அதை எல்னு போட்டுக்கலாம். டீன்றது காலம், டி அப்படியே போட்டுக்கோ. இப்போ எம் எல் ஸ்கொயரு, எல்லு எல்லோ இருக்குது, எல் ஸ்கொயரு, இந்த டி மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் ஒன் ஆகிடும். அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் தான் நமக்கான பதிலாக இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாலேருந்து எடுத்து போடணும், ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலா வந்து ரெண்டாவது லெசன் 11th இருக்கும், இல்லை டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்கோட்டு வந்தம், ஓகேவா? சாதாரண நேராக ஒரு பொருள் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எம் பெருக்கல் போய் அந்த பொருளுடைய நிறையும்
அந்த பொருளுடைய வேகத்தையும் பெருக்கினீங்கன்னா நேர்கோட்டு உந்தம் லீனியர் மொமெண்டம் கிடைக்கும் எம் பெருக்கல் வே. அதே கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னா எல் இஸ் ஈக்குவல் டு இந்த பியோட மதிப்பையும் அது எவ்வளோ ஆரத்தில், ஏன்னா கோணம்ன்றது என்னன்னா அது ஒரு வட்டப்பாதையில் பயணிச்சுட்டு இருக்கு, இந்த புள்ளியில் இருக்கு, இப்போ இந்த புள்ளியில் போயிருக்கு. இதை தான் இந்த இடப்பெயர்ச்சி தான் நம்ம கோண உந்தம்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா வந்து இது. ஓகேவா, நீ இந்த மூணு ஃபார்முலா வச்சு அதை உருவாக்குற மாதிரி இருக்கும். இந்த மூணு ஃபார்முலா எப்படி வருதுன்னு தெரியணும்னா நம்ம செகண்ட் லெசனுடைய கடைசி பகுதியான வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாகவே விளக்கியிருக்கேன். ஓகேவா, அதுல இருந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 2.8 கேஜி ஆஃப் எத்திலின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்திலினை வந்துட்டு குறிப்பாக சொன்னால் 2.8 கிராம் எத்திலினை முழுவதுமாக எரிக்கிறதுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் எவ்வளவு? 2.8 கிலோ எத்திலினை முழுமையாக எரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்திலின் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னென்னா சி H2CH2. நம்ம வந்து ஒரு கார்பன் இருக்கிறப்ப மீத்தேன் பார்த்தோம், ரெண்டு கார்பன் இருக்கிறப்ப ஈத்தேன் பார்த்தோம். ஓகேவா, ரெண்டு கார்பன் இருக்கு, ரெண்டு கார்பனுக்கு நடுவில் நம்ம இப்படி ஒரு பிணைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அதை ஈத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஈத்தேன் ஏன்னு முடியணும், ரெண்டு பிணைப்பு இருந்துச்சுன்னா அது ஈத்தீன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஈத்தீன் அல்லது எத்திலின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. ஏன்னா இது ரெண்டு பிணைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார்பனை சுற்றி நம்ம என்ன பண்ணணும், நாலு கோடு போடணும்னு சொன்னேன். இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு போடலாம், ஆல்ரெடி உள்ள ரெண்டு கோடு இருக்கு. இங்கே அதே மாதிரி இந்த கார்பனை பார்க்குறப்ப இந்த ரெண்டு கோடு ரெண்டுக்குமே பரிமாறிக்கிட்டு தான். அப்போ இங்கே ரெண்டு கோடு இருக்குன்னா இங்கே ரெண்டு கோடு போடலாம். இந்த கோட்டுக்கெல்லாம் ஹைட்ரஜன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் போகும், இந்த ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இதுதான் C2H4ஆ உருமாறுது. ஓகேவா, இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஃபார்முலாவில் C2H4ஆ உருமாறுது. இந்த கார்பனுக்கு நான் ஹைட்ரஜன் கொடுக்க தவிர இந்த கார்பன் இந்த பிணைப்பு ரெண்டுமே இந்த கார்பனுக்கு நடுவில் இருக்க பிணைப்பை காட்டுறதுக்காக. ஸோ இப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்னா எத்திலீன், எத்திலீனோட ஃபார்முலா எத்திலீன். எத்திலீன் ஆக்சிஜனோட வினைபுரிய போது எப்பயுமே எந்த ஒரு கரிம சேர்மம், எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டும் எரிக்கிறப்ப அது எப்பயுமே கார்பன் டை ஆக்சைடு நீர் வாட்டர் தான் கொடுக்கும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இது எப்பயுமே அதுதான் கொடுக்க போகுது. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், நம்ம படிக்கிற பெரும்பாலான கேள்விகளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் கொடுக்க போகுது. இதை முதல்ல சமன்படுத்தலாம் ஸ்டாக்கியோமெட்ரிக் படி. ஸோ ரெண்டு கார்பன் ஒரு பக்கத்தில் இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு கார்பன் இருக்கு, அப்புறம் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, நாலு இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்கு. இந்த பக்கம் பாரு, கார்பன் ஒன்று இருக்கு, ஆக்சிஜன் இங்கே ரெண்டு ஒன்று இருக்கு, இங்கே ஒரு மூணு இருக்கு. ஸோ ஆக்சிஜன் மூணு இருக்கு, ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கு. ஓகேவா, இப்போ சரியான ஆர்டரே எழுதிக்கலாம். இதை நான் அடிச்சுட்டு ஆக்சிஜனே போட்டுக்கிறேன், இதை நான் அடிச்சுட்டு ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். கார்பனுடைய கவுண்ட் பாரு, இங்க ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப இதை ரெண்டால பிரிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே சமன் படுத்துறோம். சோ ரெண்டு இந்த பக்கம்னா இந்த பக்கம் ரெண்டு ஆக்கணும், அப்ப இங்க நான் ரெண்டுன்னு போட்டுறேன். இப்போதைக்கு ரெண்டுன்னு போறதுனால என்ன மாற்றம் நடக்க போகுது, ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை பாரு, இங்க ரெண்டு, இப்ப ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ரெண்டு நாலு ஆச்சு. இப்ப இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, ஆக்சிஜனுடைய கவுண்ட் வந்துட்டு நாலு, இந்த பக்கம் என்ன இருக்கு, ஆக்சிஜனுடைய கவுண்ட் ரெண்டு இருக்கு. ஓகே, இதை நான் மறுபடியும் எழுதல, கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன், இங்க எழுதலாம் மறுபடியும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன் இந்த பக்கம் ரெண்டு இருக்கு, ஹைட்ரஜன் இந்த பக்கம் நாலு இருக்கு, ஆக்சிஜன் இந்த பக்கம் ரெண்டு இருக்கு. இந்த பக்கம் பார்க்குறப்ப இந்த ரெண்டு இப்போ இல்லைன்னு எடுத்துக்கோ, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே போடலாம். கார்பன் ஒன்று இருக்கு, ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கு, ஆக்சிஜன் இங்கே ஒரு ரெண்டு ஒன்று இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு, மூணு ஆக்சிஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் படிப்பாரு, கார்பன் இங்கே ரெண்டு இருக்கு, இங்கே ஒரு கார்பன் தான் இருக்கு, அப்போ இது ரெண்டு ஆக்கணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் சமமாக கொண்டு வரணும். ஓகே, இப்போ ரெண்டு கார்பன் ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு போட்டுக்கலாம். இப்போ என்ன அது ஆக்சிஜனை பாரு, ஹைட்ரஜனில் எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா கார்பனில் தானே இப்போ ரெண்டு போட்டிருக்கேன், ஹைட்ரஜனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்கு, இந்த இடத்துல ரெண்டு இருக்கு, ரெண்டு ரெண்டு நாலு ஆக்சிஜன் ஆகிடுச்சு, இங்கே ஒரு ஆக்சிஜன், அஞ்சு ஆக்சிஜன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இருக்க மூணு ஆக்சிஜன் வந்து என்ன போய் இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா இதை அடிச்சுட்டு அஞ்சு ஆக்சிஜனாக மாறிடுச்சு. ஓகேவா, ஹைட்ரஜனில் எந்த பாதிப்புமே இல்லை. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு ஹைட்ரஜன் இருக்கு, சரியா, இந்த பக்கம் ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ அந்த ஹைட்ரஜனை நாலு ஆக்கிறதுக்கு ரெண்டால பிரிச்சுக்கலாம், அப்போ இந்த பக்கம் நம்ம ரெண்டு போட்டுக்கலாம், சரியா. இப்போ ஆக்சிஜனுடைய கவுண்ட் பாரு, ரெண்டு நாலு, நாலு ரெண்டு ஆறு, இப்போ இந்த ஆக்சிஜன் ஆறு ஆயிடுச்சு, சரியா. இப்போ
இந்த பக்கம் ஆறு இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு தான் இருக்கு. அப்ப இதை மூணால பெருக்கிக்குவோம், ரெண்டு ரெண்டு ஆறு ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ஆறு ஆனதுனால இப்ப மூணு போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்துறை எண்ணிக்கையும் பாரு, ரெண்டு கார்பன் இருக்கு, ரெண்டு கார்பன் இருக்கு, நாலு ஹைட்ரஜன் இருக்கு, நாலு ஹைட்ரஜன் இருக்கு, ஆறு ஆக்சிஜன் இருக்கு, இந்த பக்கம் ஆறு ஆக்சிஜன் இருக்கு. இப்ப ஈக்குவேஷன் சமமா இருக்கு. இந்த முழுமையான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், C2H4 பிளஸ் மூணு O2 கிவ்ஸ் டூ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ரெண்டு H2O. இப்போ என்னன்னா எவ்வளோ எத்திரின் எரிக்க போகிறோம், 2.8 கிலோ எத்திரின் எரிக்க போகிறோம், 2.8 கிலோ எத்திரினை எரிக்க போகிறோம். இப்போ முதல்ல இங்கே ஒரு மோல் இருக்கு, இங்கே மூணு மோல் இருக்கு. ஒரு மோல் எத்திரினை எரிக்கிறதுக்கு மூணு மோல் ஆக்சிஜன் உனக்கு தேவை. ஒரு மோலில் எத்தனை கிராம் இருக்குன்னு பார்ப்போம். கார்பனுடைய மதிப்பு வந்து 12, 12 பெருக்கள் 2 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 4, 4 பெருக்கள் 1. ஸோ 24 பிளஸ் 4 28, 28 கிராம். நல்லா கவனிது, மோல்ல இருந்து கிராம தான் மாத்த போறோம். 28 கிராம் எரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆக்சிஜன் வேணும், ஆக்சிஜன் மதிப்பு 12 சாரி 16, 16 ரெண்டு 32, வெளியில ஒரு 3 இருக்கு இல்லையா, அது பெருக்கினா 96 கிராம், 96 கிராம். ஓகேவா, 28 கிராம் எத்திலீனை எரிக்கணும்னா எனக்கு 96 கிராம் ஆக்சிஜன் தேவை. சரியா, அப்ப 2.5 கிலோ, 2.8 கிலோ எரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை எனக்கு தெரியாது. இப்போ இப்படி இப்படி பெருக்க போறோம். பெருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணனா, இங்க கிராம்ல இருக்கு, இங்க கிலோகிராம்ல இருக்கு, இங்க கிராம்ல இருக்கு. ஒன்னு எல்லாத்தையுமே கிலோகிராம்ல வச்சுக்கோ, இல்ல எல்லாத்தையுமே கிராம்ல வச்சுக்கோ. எனக்கு என்னன்னா எக்ஸாம்பிள் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆன்சர்ல தெளிவா கிலோகிராம்ல தான் எல்லா பதிலுமே இருக்கு. அப்ப எல்லா அலகுமே நான் கிலோகிராம மாத்துறேன். 28 கிராம கிலோகிராமா மாத்தணும்னா 10⁻³ பெருக்கணும், ஈக்குவல் டு 96 பெருக்கல் 10⁻³. ஏன்னா இங்கேயும் கிராம்ல தான் இருக்கு. ஒரு கிராம் அப்படின்றது 10⁻³ கிலோகிராம், ஒரு கிலோ அப்படின்றது 10⁻³ கிராம் அல்லது 1000 கிராம். ஓகேவா, கரெக்ட் தானே? இது எப்படி வரலன்னு தெரியலன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஸோ 96 இந்த பக்கம் வந்துச்சு, இதெல்லாத்தையும் கிராம்ல மாத்திட்டேன். இது 2.8 கிலோல தான் இருக்கு ஆல்ரெடி, அப்ப அது கிலோவா போட்டுக்கலாம் அப்படி வந்துட்டேன், ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் கிராம்ல இருந்து கிலோகிராமா மாத்தியாச்சு. இங்கே எக்ஸ் வந்துடும், எக்ஸ் இப்படி பெருக்கிறப்ப இப்போ என்ன வரும், எக்ஸ் பெருக்கல் 28 பெருக்கல் 10⁻³ கிலோகிராம் ஈக்குவல் டு 96 பெருக்கல் 10⁻³ கிலோகிராம் பெருக்கல் 2.8 கிலோகிராம். இந்த 28 வந்துட்டு பெருக்கல் இருக்கணும், இந்த பக்கம் தாண்டி குதிக்கிறப்ப வகுத்தல் ஆகிடும். இப்போ 96 பெருக்கல் 10⁻³ கிலோகிராம் பெருக்கல் 2.8 கிலோகிராம் வகுத்தல் 28 பெருக்கல் 10⁻³ கிலோகிராம். இப்போ எதுதான் தேவையில்லையோ அடிங்க. இங்கே ஒரு 2 கிலோகிராம் இருக்கு, ஒன்று அடிச்சிடலாம், இதோட இதை சேர்த்து அடிச்சிடுறேன். இங்கே 10⁻³ இருக்கு, இங்கேயே 10⁻³ இருக்கு, இதை அடிச்சிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்ப்போம். 96 பெருக்கல் 2.8 நான் எப்படி எழுதலாம்னா 28 பெருக்கல் 10⁻⁶ எழுதலாம். ஏன்னா இந்த புள்ளியை இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு எட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டுனா 28.0 ஆகிடும். 28.0னாலும் 28னாலும் ரெண்டும் ஒரே மதிப்பு தான். ஒரு இடத்தை தாண்டதுனால 10⁻⁶ போடுறேன், கீழே 28 அப்படியே இருக்கு. இந்த 28 28 அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்கு, 96 பெருக்கல் 10⁻⁶ இருக்குது சரியா. அப்போ அந்த 10⁻⁶க்கு என்ன அர்த்தம், 0.1 அர்த்தம். உள்ள பெருக்கிறப்ப 9.6 கிலோகிராம்னு கிடைக்கும். உங்களுக்கான பதில் வந்து 9.6 கிலோகிராம். அதாவது 28 கிராம் எரிக்கிறதுக்கு உனக்கு வந்து 96 கிராம் ஆக்சிஜன் தேவை, 2.5 கிலோ உனக்கு எரிக்கிறதுக்கு 9.6 கிலோகிராம் ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்றத இதுலேருந்து விளக்குறாங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். நீ ஃபார்முலாவை ஈக்குவேஷன் எழுதிட்டு ஒன்று எரிக்கிறதுக்கு 3 மடங்கு ஆகும் அப்படின்னா அதில் மதிப்பை போட்டு அப்போ கொடுத்துருக்க 2.8 கிலோ எரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். மறக்காமல் பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரே அழகாக வச்சு பெருக்கணும், அங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஓகேவா, அடுத்த கேள்வி போகலாம். லிக்விட் பென்சின் அதே மாதிரி தான் இதுவும், இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா அங்கே கிராமில் மாற்றி போட்டோம், இங்கே எல்லாத்தையுமே லிட்டரில் மாற்றி போடப்போம். லிக்விட் பென்சின், லிக்விட் பென்சின்னா ஆனால் பென்சின்ன்ற ஒரு கரிமம் திரவமாக இருக்கு, அதோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க C6H6. பேர்ன்ஸ் இன் கம்ப்ளீட் பேர்ன்ஸ் இன் ஆக்சிஜன் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன், ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ ஆக்சிஜன் வந்து உனக்கு தேவை நம்ம பென்சினை முழுமையாக எரிக்கிறதுக்கு, எவ்வளோ பென்சினை எரிக்க போகிறோம், 39 கிராம் பென்சினை எரிக்க போகிறோம். இப்போ முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம், C6H6 இது நம்ம பென்சினோட ஃபார்முலா. நம்ம வந்து பென்சினை இந்த வடிவத்தில் எழுதுவோம், இதுதான் பென்சின்.
இது வந்துட்டு ஒரு ஒரு மூலையிலையும் ஒரு ஒரு ஹைட்ரஜனை பகிர்ந்திருக்கும். அதனால தான் ஆறு மூளை இருக்கிறதுனால இது C6H6 எழுதுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வாசனை மிகுந்த ஒரு கரிமம், அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி நம்ம அதிகமாக நம்ம படிப்போம். நான் அடுத்த 11th வீடியோஸ் நான் போடுறப்ப மேபி இன்னும் ஒரு நாட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நான் வந்து அந்த 11th பாடத்தை நடத்துவோம் இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு விளக்கமாக இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பென்சினுடைய ஃபார்முலா C6H6, இது வந்து ஆக்சிஜன்லாம் எரிக்கப்படுது. எரிக்கப்படுறப்ப என்னென்னா முன்னே சொன்னேன், ஒரு கரிம சேர்மம் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எரிக்கிறேன்னா அது கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் தான் கொடுக்க போகுது. ஓகேவா, இது முதல் க்ளூ. இப்போ கார்பன் எத்தனை இருக்குன்னு பாரு, ஒரு பக்கத்தில் கார்பன் 6 இருக்குது, ஒரு பக்கத்தில் கார்பன் 1 இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜன் 6 இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜன் 2 இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் 2 இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் 1 இருக்குது. ஓகேவா, இப்போ கார்பன் இங்கே 6 இருக்கு இல்லையா, அப்போ இதை நான் 6 ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் 6 போடணும் சரியா. இப்போ 6 ஆக்சிஜன், 6 கார்பன் ஆயிடுச்சு, ஆனால் ஆக்சிஜன் கவுண்ட் மாறிடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6 6 ரெண்டு 12 12 ஒன்று 13 13 ஆக்சிஜன் ஆயிடுச்சு, 1க்கு பதிலாக 13 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஹைட்ரஜனில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஹைட்ரஜன் இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 6 வந்து இந்த பக்கம் 6 ஆகணும்னா இதை நான் 3 ஆல் பெருக்கணும், 6 கணக்கு கிடைக்கும். அப்போ இந்த 3 எடுத்து இங்கே போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜன் இப்போ கவுண்ட் பாருங்கள், 6 2 12 12 ஒரு 3 15, அப்போ 13 போயிடுச்சு, இப்போ 15 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இந்த பக்கம் 15 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த இந்த இடத்துல இந்த ரெண்டை வந்து நான் எப்படி வந்து 15 மாற்ற முடியும்னு யோசிங்களேன். இந்த பக்கம் நான் வந்துட்டு சிம்பிளாக 1 15/2 பெருக்கணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ரெண்டும் அடிபட்டு போயிடும், இந்த பக்கம் 15 கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ரெண்டையும் அடிபட்டுருலாம், இது 15 கிடைக்குமா. அப்போ எனக்கு நான் இங்கே எழுத வேண்டிய மதிப்பு என்ன, 15/2. இப்போ இந்த பக்கம் நான் என்ன எழுதலாம், 15/2 எழுதலாம். பொதுவாக ஈக்குவேஷன் எழுதுறப்ப இந்த மாதிரி விகிதத்திலாம் ஃப்ராக்ஷன்லாம் எழுதக்கூடாது. அப்போ இந்த ரெண்டை எல்லாத்தையுமே முழுமையாக நான் ரெண்டால் பெருக்கிறேன். அப்போ 2 C6H6 பிளஸ் 2 × 15/2 ஆக்சிஜன் கிவ்ஸ் 12 கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா 6 ரெண்டால் பெருக்கிறேன், பிளஸ் 6 வாட்டர், ரெண்டு ரெண்டும் அடிபட்டுருச்சுன்னா இப்படி ஃபைனல் ஈக்குவேஷன் 2 C6H6 பிளஸ் 15 ஆக்சிஜனு கிவ்ஸ் 12 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 6 H2O. ஓகேவா, இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன புரியுது, 2 மோல் பென்சீன் முழுமையாக எரியறதுக்கு எனக்கு 15 மோல் ஆக்சிஜன் தேவைப்படுது. இங்கே கொஸ்டினில் இன்னொரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, எஸ்டிபி அப்படின்ற சூழலில் பயன்படுத்துகின்றாங்க. எஸ்டிபி அப்படின்ற சூழலில் வந்து நம்ம எப்பயுமே லிட்டரில் தான் பயன்படுத்தணும். லிட்டர் வந்து 22.4 லிட்டர், ஒரு மோலுக்கு 22.4 லிட்டர். அப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா, 2 மோலுக்கு அப்போ என்ன வரும், 2 × 22.4 லிட்டர் வரும். 15 மோலுக்கு எவ்வளோ வரும், 15 × 22.4 லிட்டர் வரும். அப்போ 22.4 லிட்டர் எரிக்க இந்த 2 பெருக்கல்னா எவ்வளோ வருது, இதோட 44.8 லிட்டர் வருது. இதை பெருக்கிறப்ப எவ்வளோ வரும், 15 × 22.4, இது பெருக்கிறப்ப 336 லிட்டர் வரும். இப்போ 44.5 லிட்டர் 45 லிட்டர் தோராயமாக பென்சினை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 336 லிட்டர் வந்துட்டு ஆக்சிஜன் தேவைப்படும். ஓகேவா, இந்த 44.8 லிட்டர் இருக்கு பார்த்தியா, இதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் எழுதிக்கலாம், 44.8 லிட்டர் எரிக்கிறதுக்கு 336 லிட்டர் வந்துட்டு எனக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. எனக்கு இங்கே லிட்டருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிராமில் இருக்கிறது நம்ம முதல்ல லிட்டரில் மாற்றணும். ஓகேவா, ஒரு லிட்டர் இல்லை ஒரு 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 மோலுக்கு வந்துட்டு எத்தனை லிட்டர் இருக்குது, 22.4 லிட்டர் இருக்கு. ஒரு மோல் 22.4 லிட்டர், அதே சமயத்தில் இதை நான் வந்து கிராம்லையும் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மோலில் 22.4 லிட்டர் இருக்கும். ஓகேவா, இந்த ஒரு மோல்டே கிராம் எவ்வளோ அதை கண்டுபிடிக்கலாமா. கார்பன் வந்து 12 × 6 பிளஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் ஒரு 1 × 6, இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 72, இங்கே ஒரு 6 78. ஒரு மோல் என்பது 78 கிராம், 78 கிராம்ன்றது 22.4 லிட்டர்.
சரியா? உங்ககிட்ட எவ்வளோ கிராம் இருக்குது? 39 கிராம் தான் இருக்குது. 39 கிராம், 78 கிராம், 22.4 லிட்டர்னா அப்போ 39 கிராம் எத்தனை லிட்டர்? இதில் பாதி தான் இங்கே இருக்குது. 78ல் பாதி தான் 39, கரெக்டாக 39 பெருக்கல் 2 மடங்கு. அப்போ 22ல் பாதி எவ்வளோ? 11.2 லிட்டர். அப்போ 11.2 லிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை 11.2 புள்ளி எரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறப்ப இதை மறுபடியும் கிராஸ் பண்ணிட்டு பே பண்ணேன். எக்ஸ் பெருக்கல் 44.8 லிட்டரு பெருக்கல் 336 லிட்டரு பெருக்கல் 11.2 லிட்டர். எக்ஸ் வச்சுட்டு இந்த பக்கம் 44.8 ஈக்குவல் டு தாண்டி போடு. 336 லிட்டர் பெருக்கல் 11.2 லிட்டர் பை 44.8 லிட்டர். ஓகேவா? எல்லாம் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 4 தடவை கேன்சல் ஆகும், சரியா? இது வந்துட்டு இதை வந்துட்டு 84 தடவை கேன்சல் ஆகும், கரெக்டா? ஸோ உனக்கான பதில் வந்து 84 லிட்டர் வந்துட்டு எனக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். எவ்வளோ எரிக்கிறதுக்கு? 39 கிராம் வந்து லிக்விட் பென்சின். ஏன்னா 39 கிராம்னு கொடுத்தாலுமே கூட நான் வந்து எஸ்டிபி அப்படின்னு கொடுத்ததுனால, நிலையான வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் நடக்கிறதுனால அதை லிட்டரில் மாற்றணும். 1 லிட்டர், 1 மோல் வந்து 22.4 லிட்டர். அதே சமயத்தில் 1 மோல் பென்சினுடைய மதிப்பு வந்து 78 கிராம். 1 மோல் 78 கிராம்னா அப்போ 39ன்றது அரை மோல். அரை மோலுக்கு எனக்கு 11.2 லிட்டர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த மதிப்பை. அடுத்தது நம்ம பயாலஜியில் ரெண்டு கேள்வி பார்க்கலாம். எஸ்டரிச்சியா கோலி இஸ் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் பயாலஜிக்கல் ரிசர்ச். எசரிக்கியா கோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கு. அது வந்து நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சியில் மிக அதிகமாக அந்த பாக்டீரியாவை பயன்படுத்துகிறாங்க. அது ஏன் அப்படின்னா, அது நம்ம ஆய்வுக்கூடத்திலே எளிமையாக வளர்க்க முடியும் அப்படின்றதுக்கான பதில் தான் அது. கையாளுவது இதெல்லாம் ஈஸியெல்லாம் கிடையாது. எசரிச்சியா கோலி அப்படின்றது நமக்கு உடம்புக்கும் விளைவுகள் ஏற்படுத்துகிற ஒரு வயிற்றுப்போக்கு வயிற்று வலியெல்லாம் ஏற்படுத்துகிற ஒரு பாக்டீரியா. அதை வந்து சோதனைக்கு பயன்படுத்து எது எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இது எளிய முறையில் நம்ம ஆய்வுக்கூடத்திலே வளர்த்த முடியும். எப்படி வளர்த்துவாங்கன்னா, இது நார்மலாக வந்து விலங்குகள் மற்றும் மனிதர்களுடைய குடல் பகுதியில் வந்து காணப்படும். ஓகேவா? ஸோ அதனால இங்கே பதில் வந்து எஸ்டரிச்சியா வந்து ஈஸியாக வந்து கல்ச்சர்ட் அல்லது எளிதில் வளர்க்கப்படுவதால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்டீரியா லாக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11th ரெண்டாவது லெசன்ல இந்த கொஸ்டின் வரும். இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், வாழ்க்கை சுழற்சி முறை. தமிழ் அழகா வந்து அந்த வார்த்தை செட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை எளிமையா உங்களுக்கு சொல்றேன். நான் கொஞ்சம் விலங்கியல் சார்ந்து இதை நான் விளக்குற மாதிரி இருக்கும், அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது அடிப்படையில் அந்த வாழ்க்கை சுழற்சி முறை அல்லது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், இதை எது சார்ந்து சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல இருந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன். ஒரு இப்போ நீ இருக்கன்னா உன்னோட இருந்து அடுத்த ஜென்ரேஷன், அவங்ககிட்ட இருந்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அதை சார்ந்த ஒரு குறிப்பு தான் இந்த வார்த்தை. உதாரணத்துக்கு இப்போ மனிதர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மனிதன் வந்து பல செல் உயிரினம். ஓகேவா? பல செல்கள் வந்து சேர்ந்தது தான் மனிதனுடைய ஒரு அமைப்பு. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு இனப்பெருக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆண்னா விந்து செல்கள் உருவாகும், பெண்ணா கரு அந்த கரு முட்டைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பல செல் உயிருள்ள ஒரு மனிதன் வந்துட்டு தான் ஒரு செல் உயிரமா ஒரு உயிரான விந்தை வந்து உருவாக்குறான். ஒரு செல் தான், அது ஒரு யூனிசெல்லுலர் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு செல் என்ன ஆகும், பல செல் கொண்ட இன்னொரு மனிதனை உருவாக்கும். அந்த மனிதன் என்ன பண்ணுவான், ஒரு செல் உள்ள ஒரு விந்தை உருவாக்குவான். அது ஒரு செல் பல செல், பல செல் ஒரு செல், அப்படி மாறுறது தான் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், வாழ்க்கை சுழற்சி முறை அப்படின்றாங்க. அது பெருமா இனப்பெருக்கத்தில் தான் நடக்கும். இங்கே கொடுத்துருக்க பதிலில் பொறுத்தும் ஒத்து பார்க்குறப்ப என்னன்னா, அது வந்து ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு சுழற்சி பாக்டீரியாவுக்கு கிடையாதுன்றது தான் கேள்விங்க. ஏன்னா பாக்டீரியா வந்து மனிதர்கள் போலவோ விலங்குகள் போல ஒரு இனப்பெருக்கத்தில் அது ஈடுபடாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கருமுட்டை எல்லாம் கிடையாது. அதுக்கு இங்கே இன்னொரு வார்த்தை அழகாக தமிழில் சொல்லுவாங்க, குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. குன்றல் பகுப்புனா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆங்கிலத்தில் இவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம், ஒரு உயிர் வந்துட்டு முதல் உயிர் ஐ மீன் ஒரு கரு தோன்றப்ப ஒரு செல் வந்து ரெண்டா உடையும். அந்த முதல் படியை தான் வந்து இவங்க ரிடக்ஷன் டிவிஷன் அல்லது குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விந்துவும் ஒரு கருவும் சேரும், நமக்கு என்ன தெரியும், ஒரு அது வந்து சேரும். அப்போ வந்து ஒரு ஒரு இது வந்துட்டு என்ன ஆகும்னா உடஞ்சி ரெண்டு ஆகும், ரெண்டு செல் உடஞ்சி நாலாகும். இப்படி படிப்படியாக ஒரு வளர வளர தான் ஒரு கரு வந்து உருவாகும். அந்த மாதிரி ரிடக்ஷன், அந்த முதல் படி இருக்கு பார்த்தியா, ஒன்று ரெண்டாவது உடையது பார்த்தியா, அந்த படியை தான் ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவாங்க.
இல்லை குண்டல் பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் பாக்டீரியாவில் கிடையாது. ஏன், பாக்டீரியா வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு இனப்பெருக்கத்தில் அது ஈடுபடாது. அதுதான் இங்கே சரியான பதிலாக இங்கே விளக்குறாங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு சரியான பதில் தான். பட் வந்து இதில் ஏன் வந்துட்டு பாக்டீரியாவில் இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்காது அப்படின்றது காரணம், அங்கே கருமுட்டைகளோ இல்லை வந்து இந்த ஒன்று ரெண்டா பெரிய அந்த பண்புகளோ வந்து அங்கே கிடையாது. அப்போ இதுதான் சரியான பதிலாக இருக்கும். ஓகே, ஏன்னா கருகள் நம்ம எடுத்துக்கிட்ட மனிதர்களையே நீங்கள் விளக்கமாக எடுத்து படிங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து எளிமையாக உங்களுக்கு புலப்படும். ஏன்னா நம்ம புக்கில் என்ன படுத்துருவாங்கன்னா தாவரங்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. தாவரங்கள் என்ன நடக்கும், இதே தான் நடக்கும். தாவரங்கள் என்ன நடக்கும், உதாரணத்துக்கு இவங்க புக்கில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா பிறணிகள், ஃபர்ன்ஸ் அப்படின்ற ஒரு தாவரங்கள் சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலனா, ஒரு தாவர செடி இப்போ பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலைகள் வந்து இப்படி இருக்கும், ஒரு மாதிரி குடி இப்படி வந்து இப்படி 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 மாதிரி ஒரு இறகுகள் மாதிரி ஒரு இலைகள் இருக்கும். அந்த மாதிரி தாவரங்கள்லாம் ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்னா, தங்கிட்ட இருக்கிற அந்த நம்ம விலங்குகள் வந்து ஸ்போர்ஸ், அதோடைய துகள்கள் மகரந்தங்களை கொண்டு தான் வந்து அந்த இனப்பெருக்கம் பண்ண போகுது. அது என்ன பண்ணும், அந்த குட்டி குட்டி மகரந்தங்களை பெரிய செடி வந்து குட்டி குட்டி மகரந்தங்களை கீழே தரையில உழுவ வைக்கும். அது வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய செடியா உருவாகும். மறுபடியும் இந்த குட்டி குட்டியா மகரந்தங்கள் கீழே போடும், மறுபடியும் பெரிய செடியா உருவாகும். ஓகேவா, அந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு இங்கும் கருமுட்டையெல்லாம் கிடையாது. தாவரங்களில் கருமுட்டைகள் கிடையாது, மகரந்தம் தான் இருக்கும். ஸோ அதனால மறு கருமுட்டை அல்லது பகுப்பு என்பது இங்கே இல்லை அப்படின்றத சரியான பதிலாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், ஓகேங்களா? ஆனால் அது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. முக்கியமாக நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, அப்போ இன்னும் நான் கிளியராக உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.